காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், காந்தி நாட்டில் உள்ள இளைஞர்களை எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைத்தார். நாட்டில் உள்ள யோக்கியனெல்லாம் இந்த கிழவன் நம்மைத்தான் அழைக்கிறான் என்று சொல்லி பொது வாழ்க்கைக்கு வந்தான். நாட்டில் உள்ள அயோக்கியனெல்லாம் இந்த கிழவன் அழைப்பது நம்ம இல்லை என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டு விட்டான். இன்றைக்கு கருணாநிதி போன்ற தலைவர்கள் இளைஞர்களை பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். நாட்டில் உள்ள அயோக்கியனெல்லாம் தலைவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று உள்ளே வந்து விட்டான். எல்லா தீங்குகளுக்கும் காரணம் அழைப்பவன் யாரோ அவனை பொறுத்து பின்பற்றுவோரின் தகுதி இருக்கிறது. காந்தி அழைத்த போது தேவர் சமூகத்திலிருந்து முத்துராமலிங்க தேவர் வந்தார், நாடார் சமூகத்திலிருந்து காமராஜர் வந்தார், பிராமண சமூகத்திலிருந்து ராஜாஜி வந்தார், தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து கக்கன் வந்தார், ரெட்டியார் சமூகத்திலிருந்து ஓ பி ராமசாமி ரெட்டியார் வந்தார், ராஜுக்கள் சமூகத்திலிருந்து குமாரசாமி ராஜா வந்தார். இப்படி காந்தி அழைத்த போது ஒவ்வொரு சமூகமும் தன்னிடம் இருக்கின்ற மிக உத்தமமான மிகச்சிறந்த மனிதர்களை பொது வாழ்க்கைக்கு அழைத்தது. இன்றைக்கும் அதே சமூகங்கள் இருக்கின்றன. அவை எல்லா சமூகங்களும் தங்கள் பங்குக்கு மந்திரி சபைக்கு ஆள் அனுப்புகின்றன. ஒரு யோக்கியன் அந்த மந்திரி சபையில், ஒரு யோக்கியன் எப்படியோ எங்களுடைய சமூகத்துக்கு பங்கு வேண்டும். நல்ல மந்திரி சபையிலும் எங்களுக்கு பங்கு வேண்டும், அயோக்கிய மந்திரி சபையிலும் எங்களுக்கு பங்கு வேண்டும். அதுதான் ஜாதியினுடைய கோட்பாடு. தவிர எல்லா ஜாதியிலும் அன்றைக்கும் நல்லவர்கள், உண்மையானவர்கள், உத்தமர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பதற்கு காரணம், காந்தி காலத்தில் அயோக்கியன் எல்லாம் வெளியே தெரியவில்லை, கருணாநிதி காலத்தில் யோக்கியன் எல்லாம் வெளியே தெரியவில்லை.